வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோவில் உதாரணம் ஒன்று பார்த்தோம், அதாவது ப்ளஸ் ஒன் புக் குறிப்பேட்டு பதிவில் ஒரு ஒரு நடவடிக்கைக்கும் நாலு ஸ்டெப்பில் போடணும்னு சொன்னேன். முதல் ஸ்டெப்பு என்ன தொடர்புடைய கணக்குன்னு பார்க்கணும், அந்த கணக்கின் தன்மை அதாவது டைப் ஆஃப் அக்கௌண்ட் பார்க்கணும், அதுக்கப்புறம் அதனுடைய ரூல் அதாவது விதிமுறை, அதுக்கப்புறம் பற்றா வரவா. சரியா, நாலு ஸ்டெப். ஸோ தொடர்புடைய கணக்கு, கணக்கின் தன்மை, அதனுடைய விதிமுறை, அப்புறம் பற்று வரவு. இது கொஞ்சம் நமக்கு ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக இருக்கும், ஆனால் போக போக பழகிடும். ஏன்னா மொத்தம் மூணு விதமான கணக்கு தான் இருக்குது, அண்டு திரும்ப திரும்ப நிறைய நடவடிக்கை அதாவது டிரான்சாக்ஷன் வரும்போது நமக்கு அது கொஞ்சம் பழகிடும். சரியா, இப்போ நம்ம உதாரணம் ரெண்டு போகலாமா? ஸோ அதே மாதிரி நாலு ஸ்டெப்பில் போடணும். நான் இங்கே அழிச்சிருக்கேன் ஆன்சர்னா, நம்ம முதல்ல நான் ஓரளாக சொல்லிடுறேன், அதாவது வாயால் சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி நாலு. ஸோ நடவடிக்கை என்ன? ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது 4000 ரூபாய். ஓகேயா? ஸோ இதே மாதிரி நாலு ஸ்டெப்பில் போடணுன்னா, முதல்ல என்னது ரொக்கம் பாதிச்சிருக்கு, அதே மாதிரி சரக்கு. ஸோ தொடர்புடைய கணக்கு ரொக்கம் சரக்கு. ஸோ இந்த முதல் ரெண்டு. ஓகேயா? அடுத்தது அதனுடைய தன்மை பார்க்கணும். ஸோ ரொக்கத்தோட கணக்கு வந்து சொத்து கணக்கு, அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். சரக்கோட தன்மை என்ன? கரெக்ட், அது வந்து பெயரளவு கணக்கு. நான் இங்கே எழுதிருக்கேன் PEYRLAU, பெயரளவு கணக்கு. ஓகே, இப்போ ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. இப்போ மூணாவது என்னது? அதனுடைய விதிமுறை. ஸோ ரொக்கத்திற்கு விதிமுறை வந்து உள்ளுவரதை பற்று செய்யணும், வெளிச்செல்வதை வரவு செய்யணும். ஸோ இந்த இடத்துல அது வெளியில் போயிருக்கு, கரெக்டாக? ஏன்னா நம்ம சரக்கு வாங்கும்போது பணம் வெளில போயிருக்கு. ஸோ வெளியில், VELIYEL போட்டுறேன், ஏன்னா நம்ம தமிழ் ஃபாண்ட் வரல எனக்கு இந்த இடத்துல. பெயரளவு கணக்கில் விதிமுறையை வந்து எல்லா நஷ்டமும் செலவும் பற்று செய்யணும். ஓகேயா? சரி, இப்போ நம்ம ஆன்சரை பார்க்கலாம். இதை போட்டு நீங்கள் ஓகே. ஸோ மொத்தம் நாலு. ஃபஸ்ட்டு சரக்கு வந்து கொள்முதல் கணக்கு, ரொக்கத்துக்கு வாங்கினது. ஸோ கொள்முதலும் ரொக்கமும் தொடர்புடைய கணக்கு. கொள்முதல் கணக்கு என்ன? பெயரளவு கணக்கு. பெயரளவு கணக்கோட விதிமுறை செலவு செய்வதை பற்று செய்யணும். ரொக்கத்துக்கு சொத்து கணக்கு, அதனுடைய தன்மை அதாவது டைப் ஆஃப் அக்கௌண்ட், அதனுடைய விதிமுறையை வந்து வெளிச்செல்வதை வரவு செய்யணும். ஓகேயா? ஸோ இப்போ எந்த அக்கௌண்ட் தொடர்புடைய கணக்கு, அது என்ன தன்மை, அதனுடைய விதிமுறை என்ன, அது பற்றா வரவா. ஸோ இப்போ ஜர்னல் என்ட்ரி வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ், தமிழில் வந்து கொள்முதல் கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. சரியா? ஸோ இதுதான் இதனுடைய குறிப்பேட்டு பதிவு, உதாரணம் ரெண்டு. ஸோ திரும்ப நீங்களும் ஒரு தடவை பார்த்துவாங்க. நாலு ஸ்டெப்பில் போடணும், அது என்ன தொடர்புடைய கணக்கு, அந்த கணக்கின் தன்மை என்ன, அதனுடைய விதிமுறை இல்லாட்டி ஏற்படுத்தும் பாதிப்பு, அதுக்கப்புறம் பற்றா வரவா. சரியா? சார், நம்ம அடுத்த வீடியோவில் உதாரணம் மூணு பார்க்கலாம். தேங்க்யூ.